உங்கள் பெயர் என்ன என் பெயர் கவின் நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீர்கள் நான் எத்தாம் வகுப்பு படிக்கிறேன் உங்கள் பெற்றோரின் பெயர் என்ன என் அம்மா பெயர் திருமதி லக்ஷ்மி என் அப்பா பெயர் திரு இளங்கோவன் நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் நான் மதுரையில் வசிக்கிறேன் உங்கள் பள்ளியின் பெயர் என்ன என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி உங்கள் வகுப்பு ஆசிரியர் என்ன பாடம் எடுக்கிறார் என் வகுப்பு ஆசிரியர் தமிழ் பாடம் எடுக்கிறார் எந்த பாடத்தில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் மொழிகளை கற்பதே எனக்கு விருப்பமானது மொழிகள் கற்பதை நீங்கள் ஏன் விரும்புகிறீர்கள் ஏனெனில் அவற்றில் மட்டுமே கதை கவிதை நாடகங்கள் உள்ளன சரி நாம் நாடகம் நடிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன மொழிகள் பேச தெரியும் என்னால் தமிழ் ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி பேச முடியும் உங்கள் வீட்டில் யார் சாப்பாடு சமைப்பார்கள் எங்கள் வீட்டில் அம்மாவும் அப்பாவும் சாப்பாடு சமைப்பார்கள் உங்களை பள்ளிக்கு அழைத்து வருவது யார் என்னுடைய அம்மாவோ அப்பாவோ என்னை பள்ளிக்கு அழைத்து வருவார்கள் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் பங்கேற்க யார் வருவார் சில சமயங்களில் என் அப்பாவும் சில சமயங்களில் என் அம்மாவும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் பங்கேற்க வருவார்கள் நீங்கள் விரும்பி சாப்பிடுவது என்ன எனக்கு இட்லி சாப்பிட மிகவும் பிடிக்கும் உங்கள் பகுதியில் என்ன பழம் அதிகமாக கிடைக்கும் என் பகுதியில் மாம்பழம் மற்றும் பலாப்பழம் கிடைக்கும் ஆனால் எனக்கு வாழைப்பழமே பிடிக்கும் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாய் காலை ஆறு மணிக்கு எழுந்திருப்பேன் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்வாயா செய்வேன் இருக்கிறார் யோகாவுடன் மற்ற உடற்பயிற்சிகளையும் அவர் எங்களுக்கு கற்றுத் தருகிறார் உனக்கு விளையாட பிடிக்குமா ஆமாம் எனக்கு கால்பந்து விளையாட பிடிக்கும் எனக்கு உள்ளரங்க விளையாட்டுகள் பிடிக்கும் உனக்கு எனக்கும் தான் நான் டேபிள் டென்னிஸ் விளையாடுவேன் வீடியோ கேம்ஸ் விளையாடுவாயா இல்லை எனக்கு வீடியோ கேம்ஸ் பிடிக்காது கபடி போன்ற வெளியரங்க விளையாட்டுகளை விளையாடுகிறேன் உங்கள் பகுதியில் எந்த ஆறு ஓடுகிறது என் பகுதியில் காவிரி ஆறு ஓடுகிறது அதன் ஆற்றங்கரையில் பல தோட்டங்கள் உள்ளன நாங்கள் உலாவுவதற்காக ஆற்றங்கரைக்கு செல்வோம் அங்கே எங்கு உலாவுவீர்கள் நாங்கள் பூங்காவில் உலாவுவோம் எங்கள் நகரத்திற்கு வெளியே மலை உள்ளது அதை சுற்றி பார்க்க உகந்த இடம் உங்கள் பகுதியில் வயல்கள் உள்ளனவா ஆமாம் எங்கள் பகுதியில் பல வயல்கள் உள்ளன அங்கே ஒரு அடர்ந்த காடும் உள்ளது அந்த காட்டில் ஒரு நீரோடை உள்ளது நீ நீரோடையை பார்த்திருக்கிறாயா இல்லை ஆனால் நீரோடையை பார்க்க விரும்புகிறேன் எங்கள் கிராமத்திற்கு வாங்க நான் உங்களுக்கு நீரோடையை காட்டுகிறேன் அச்சச்சோ வெயில் அதிகமாக உள்ளதே இப்பொழுது மழை பெய்தால் நன்றாக இருக்கும் உங்கள் பகுதியில் வானிலை எப்படி உள்ளது எங்கள் பகுதியில் வானிலை மிதமானதாக அல்லது வெப்பமானதாக இருக்கும் நீ பாலைவனத்தை பார்த்திருக்கிறாயா இல்லை நான் பாலைவனத்தை பார்த்ததில்லை அங்கு மிகவும் வெப்பமாக இருக்கும் ஆமாம் ஆனால் இரவு நேரத்தில் மணல் குளிர்ச்சியாகிவிடும் நான் பாலைவனத்தை பார்க்க விரும்புகிறேன் கடந்த கோடைக்கால விடுமுறையில் எனது குடும்பத்துடன் மலை பிரதேசங்களுக்கு போயிருந்தேன் அங்கே குளிர்காலத்தில் பனி அதிகமாகவே கொட்டும் உனக்கு பிடித்த பண்டிகை எது எனக்கு பிடித்த பண்டிகை தீபாவளி எனக்கு தீபாவளி மிகவும் பிடிக்கும் ஆனால் எனக்கு பொங்கலும் பிடிக்கும் நாங்கள் பட்டங்கள் விட்டு நிறைய விளையாடுவோம் பண்டிகை காலத்தில் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவோம் ஆமாம் வட்டலாபம் ரம்ஜான் பண்டிகையின் சிறப்பு உணவாகம் பண்டிகை காலங்களில் நடக்கும் கண்காட்சிகளை சுற்றி பார்க்க எனக்கு பிடிக்கும் ஆமாம் நான் கூட சுற்றி பார்க்க ஆசைப்படுவேன் உங்கள் பள்ளியில் சுதந்திர தின விழாவை எப்படி கொண்டாடினீர்கள் தேசிய கொடியேற்றி தேசிய கீதம் பாடி இனிப்புகள் சாப்பிடுவோம் குடியரசு தினத்தையும் இதே முறையில் கொண்டாடுகிறோம் நாங்கள் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதியை தூய்மை தினமாக கடைபிடிக்கிறோம் ஆண்டுதோறும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதியை தாய்மொழி தினமாக கொண்டாடுகிறோம் உன் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என் அம்மா அப்பா பாட்டி தாத்தா மாமா அத்தை என் சகோதரி ஆகியோர் எங்கள் வீட்டில் உள்ளனர் நல்லது உன் தாய்மாமா வீட்டிற்கு செல்ல விரும்புகிறாயா ஆமாம் என் தாய்மாமா வீட்டிற்கு விடுமுறை காலங்களில் போயிருக்கிறேன் அங்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறேன் என் மாமா அத்தை சிட்டி தாத்தா பாட்டி அங்கு வசிக்கிறார்கள் எங்கள் பாட்டி எங்களுக்கு நிறைய கதைகள் சொல்வார் அதோடு சாப்பாடும் ஊட்டுவார் நீங்களும் தாய்மாமா வீட்டிற்கு போவீர்களா ஆமாம் தாய்மாமா மற்றும் தந்தை வழி அத்தை வீட்டிற்கு போவேன் என் அத்தை ஒரு நாய் வளர்க்கிறார் அவர் வீட்டில் ஒரு பூனையும் இருக்கிறது என் வீட்டில் ஒரு மாடும் கன்றும் உள்ளன என் கிராமத்தில் ஆடுகளும் எருமைகளும் இருக்கின்றன என் வீட்டில் கிளி வளர்த்து வந்தேன் ஒரு நாள் அது பறந்து போய்விட்டது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது விடுமுறை நாட்களில் எங்கு போக உனக்கு பிடிக்கும் கோடைக்கால விடுமுறையில் மலை பிரதேசங்களுக்கு போக பிடிக்கும் இந்த விடுமுறைக்கு எங்க போக திட்டமிடுகிறாய் இந்த விடுமுறையில் சிக்கிம் அல்லது காஷ்மீர் போக இருக்கிறேன் குளிர்கால விடுமுறையில் கோவா அல்லது அந்தமான் தீவுகளுக்கு போக விரும்புகிறேன் அந்தமான் தீவுகள் கடலில் உள்ளது மக்கள் எப்படி அங்கு போவார்கள் விமானம் மூலமாகவோ கப்பல் மூலமாகவோ தான் அங்கு போக முடியும் நீ படித்து முடித்த பிறகு என்னவாக விரும்புகிறாய் நான் எழுத்தாளர் ஆவேன் நான் எங்கள் குடும்ப தொழிலுக்கு ஆதரவாக இருப்பேன் என்ன தொழில் வேளாண்மை தோட்டம் கடை துணி வியாபாரம் போன்றவை நான் அரசியலில் சேருவேன் என் கனவு எவரெஸ்ட் சிகரத்தை அடைவது நான் ராணுவ வீரர் ஆவேன்